ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ தீபாவளி அப்படின்னு சொல்லும் பொழுதே எல்லாருக்குமே இனிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ரொம்ப ரொம்ப ஞாபகத்துக்கு வரக்கூடியது. வீட்லேயுமே நம்ம என்ன சொல்லுவோன்னா, ஃபஸ்ட்டு கேட்குறது கங்கா ஸ்நானம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்போம். ஸோ குளிச்சாச்சா அப்படிங்கிறது தான். ரெண்டாவது வந்து பலகாரங்கள், தீபாவளிக்கு என்ன பலகாரங்கள்லாம் செஞ்சீங்க அப்படிங்கிறது பொதுவாக நம்ம தீபாவளியை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ இந்த தீபாவளியில் வந்து பார்த்திங்கன்னா, பழைய காலத்தில் வந்து 7 நாட்கள் இந்த நரகாசுரனினுடைய சுவாமி வதம் பண்ணது சதுர்த்தசி, நரக சதுர்த்தசின்னு சொல்கிறது. அமாவாசைக்கு முதல் நாள் வருது இல்லையா, இதை முன்னாடியெல்லாம் வந்து 7 நாள் இதை கொண்டாடியிருக்காங்க இந்த தீபாவளியை. இப்போ தான் அப்படியே காலப்போக்கில் எல்லாமே குறைஞ்சி போயிடுச்சு. இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தாந்தேராஸ்லேருந்து ஆரம்பிக்குது லக்ஷ்மி பூஜைன்னு சொல்கிறோம் இல்லையா தீபாவளிக்கு. வட இந்தியர்களுக்கு வந்து இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய தீபாவளி வந்து புது வருடம் பிறக்குது அப்படிங்கிறது. இந்த வழக்கம் எப்படி வந்தது அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நவராத்திரி இப்போ 10 நாள் கொண்டாடணும்ல, இது வந்து ராமன் ராவணனோட வதம் பண்ண 9 நாட்கள். ராமாயணத்தில் ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஸோ இந்த வதம் பண்ணி 10வது நாள் வெற்றி, விஜய தசமி, அன்னைக்கு தான் சீதையோட ராமன் சேருகிறார். சீதை வந்து அக்னி பிரவேசம் பண்ணி ஒன்று சேர்றாங்க. ராமனும் சீதையும் விஜய தசமியாக கொண்டாடுகிறார்கள். அதற்கு பிறகு அவங்க வந்து ராமர் லக்ஷ்மணர் பரதர், ராமர் லக்ஷ்மணர் சீதை பிராட்டியார் ஆஞ்சநேயர் விபீஷணர் வானர சேனையுடன் எல்லாரும் அயோத்தியா வராங்க. அயோத்தியா வரும்பொழுது அந்த ஐப்பசி மாதம், இது ரொம்ப இருட்டு இல்லையா, துலாத்தில் வந்து சூரியன் இருக்கக்கூடியதில் வந்து பகல் பொழுது ரொம்ப கம்மி, இருட்டு தான் வந்து ஜாஸ்தி. அப்போ அயோத்தியாவுக்கு ராமன் திரும்புகிறான், த ரிட்டர்ன் ஆஃப் ராமா டு அயோத்தியா. அப்போ இந்த தீபாவளியில் எல்லாம் ஒரே இருட்டாக இருக்கும் பொழுது வழிநடுக மக்கள் வந்து தீபங்களை ஏற்றி கொண்டாடினார்களாம், அதனால்தான் அதற்கு தீபாவளி அப்படிங்கிற பெயர் வந்தது. ஸோ ராமன் வந்து திரும்பி வரும் பொழுது அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத புது வருடமாக அவர்கள் எடுத்து கொண்டாடினார்கள் வட இந்திய நாட்டுக்காரர்கள். அதனால் இன்றைக்கும் நார்த் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி தான் அவங்களுக்கு கணக்கு, வியாபாரம் வந்து கணக்கு போடுறது, புது வருடம் கணக்கு. நம்ம April 14th சித்திர வருஷ பிறப்பு பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி அவங்களுக்கு தீபாவளி அப்படிங்கிறது வந்து புது வருடத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கணக்கு. அதனால தான் அவங்க லக்ஷ்மி பூஜையிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. லக்ஷ்மி பூஜை பண்ணி அந்த தீபாவளிக்கு உண்டான நரக சதுர்த்தசி கொண்டாடி ராமனுக்கு உண்டானதெல்லாம் கொண்டாடி அப்படி பண்ணுறாங்க. இந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தீபாவளிக்கு மறுநாள் ராவணன் வந்து தன்னுடைய தங்கையை சென்று பார்த்து அவளுக்கு எல்லா விதமான ஒரு சீரெல்லாம் செய்தாராம். அதை என்ன சொல்கிறாங்கன்னா பாய் தூஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சகோதரர்கள் வந்து சகோதரிகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சீர்வரிசை அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு தீபாவளியை வந்து வெறும் நரக சதுர்த்தசியாக மட்டுமல்லாமல் இப்படி ஒரு 7 நாட்கள் விழாவாக முன்னாடியெல்லாம் கொண்டாடியிருக்காங்க. நம்ம வந்து தீபாவளிக்கு என்ன பண்ணுறோன்னா, புதுசு போடணும், நல்லா சாப்பிட்ணும், அப்புறம் அன்றைக்கி உண்டானது ஏதாவது டிவியில் பார்க்குறோம், அப்புறம் படுத்து தூங்கிடுறோம். ஸோ பெருசாக ஆன்மீகத்தில் ஒரு பூஜை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணுறது கிடையாது. ஆனால் நம்ம எப்பொழுதுமே இந்த தீபாவளி அமாவாசை, சில சமயம் அமாவாசையில் வரும், சில சமயம் முதல் நாள் வரும் இல்லையா, லக்ஷ்மி பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லை, இந்த ஐப்பசி மாதத்திலேயே குபேரனுக்கு வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நாள். குபேரன் வந்து பார்த்திங்கன்னா ராவணனுக்கு சித்தப்பா பையன்தான் குபேரன். அதனால் இந்த ஐப்பசி மாதம் குபேரனுக்குமே ரொம்ப விசேஷமான நாள். அது ஒரு நான் ஒரு தனியாக ஒரு பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தீபாவளி அன்று என்னெல்லாம் செய்யலாம், கண்டிப்பாக எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். இந்த எண்ணெய் தேய்க்கிறது அப்படிங்கிறது, எண்ணெயுமே நீங்கள் அது ஸ்பெஷலாக ஒரு எண்ணெய் வந்து நம்ம செஞ்சு காய்ச்சி, எண்ணெய் காய்ச்சி தேய்க்கிறது ரொம்ப விசேஷம். சரி, இந்த எண்ணெயில் என்னெல்லாம் போடணும், நல்ல தூய நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த நல்லெண்ணெயில் வந்து நல்லா எண்ணெயை வந்து ஒரு கடாயில் போட்டு சூடு பண்ணுங்கள். கொஞ்சோண்டு அந்த விரலி மஞ்சள்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் கொம்பு மஞ்சள்னு சொல்லுவாங்க, விரலி மஞ்சளை கொஞ்சமாக தட்டி போடுங்க. சுபமாக இருக்கணும், நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து ஒரு சுபத்தை கொடுக்கறது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தட்டி எண்ணெயில் அந்த மஞ்சள், விரலி மஞ்சள் போடணும். கொஞ்சோண்டு சாம்பிராணி போடணும், கொஞ்சோண்டு ஓமம் போட்டுக்கணும். இதெல்லாம் வந்து இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பொழுது நமக்கு சளி பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான்.
இந்த எண்ணெய் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. இதில் ஏன் ஓமம், மஞ்சள், இந்த சாம்பிராணி இதெல்லாம் போடுறோன்னா, ஒன்று அந்த எண்ணெயை தலையில் தேய்ச்சி குளிக்கும் பொழுது நல்ல மனம் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு மண்டையில் இருக்கக்கூடிய நீரை அவ்வளோத்தையும் எடுக்கும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்க. இந்த எண்ணெய் தேய்த்து நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமே இந்த எண்ணெயெல்லாம் காய்ச்சி சுவாமிகிட்ட வந்து வச்சிடணும். நம்ம புது புத்தாடைகள் வைக்கிறோம் இல்லையா, இறைவன்கிட்ட வைக்கிறோம் இல்லையா, அப்போ இந்த எண்ணெயும் நம்ம தனியாக காய்ச்சி வச்சிடணும். ஸோ தீபாவளி அன்னைக்கு காலையில் நம்ம ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு இந்த எண்ணெயை வந்து தலைக்கு தேய்க்கணும். ஸோ எங்கள் வீட்டிலலாம் வந்து நாங்கள் சின்ன வயசில், இன்னும் எனக்கு நினைவு இருக்குது, பட் ஸ்டில் ஐ ஃபாலோ ஆல் திஸ், இதெல்லாம் வந்து கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த எண்ணெய் தேய்க்கிறது அப்படிங்கிறது, நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் இந்த முறைகள் எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. எப்பொழுதுமே இந்த மோதிர விரல் இருக்கு இல்லையா, இந்த மோதிர விரலால் பூமி மாதாவுக்கு வந்து வைக்க சொல்லுவாங்க. எங்கள் பாட்டி வந்து சொல்லி கொடுத்தது, சீதா, தாரா, மண்டோதரி, அகலிகா, திரௌபதா, இந்த ரிஷி பத்னிகள் இவங்களுக்கு வந்து இந்த மோதிர விரலால் பூமியில் வந்து இந்த எண்ணெயை வைத்து அதை வந்து ஃபஸ்ட்டு தலையில் தேய்க்கணும், சுமங்கலி யோகம் இருக்கும் பெண்களுக்கு அப்படின்ட்டுன்னு. ஆண்கள் வந்து சப்த ரிஷி ஏழு வைக்கணும். இப்போ நீங்கள் ஆண்களுக்கு வந்து எண்ணெய் தேய்க்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதே மோதிர விரலில் அந்த சப்த ரிஷியும், ஏன்னா சப்த ரிஷிகளும் தான், சப்த ரிஷி மண்டலம்னே ஒன்று இருக்குது, அந்த சப்தரிஷி மண்டலத்தை பற்றி நான் இன்னொரு நாள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த விரலால் ஏழு ரிஷிகளுக்கான அந்த ஏழு பொட்டு நம்ம வச்சு அதை வந்து சப்த ரிஷிக்காக ஆண்கள் வச்சாங்கன்னா அவங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும், அவங்க ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கணும். எண்ணெய் தேய்க்கிறதுக்கே இவ்வளோ ட்ரெடிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து எண்ணெய் தேய்ச்சதுக்கு பிறகு நம்ம வந்து கங்கா ஸ்நானம் பண்ணணும், நல்ல ஒரு தூய நீரில். ஸோ எங்கே இருக்கமோ கங்கையின் பெயரை சொல்லி குளிச்சுக்க வேண்டியது தான். இது வந்து நம்ம செஞ்சதுக்கு பிறகு தீபாவளி மருந்துன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த மருந்து வந்து நம்ம எல்லாமே நெய்யினால் ஆன பலகாரங்களை சாப்பிடும் பொழுது நமக்கு ஜீரண சக்தி குறையும் அப்படிங்கிறதுக்காக இந்த தீபாவளி மருந்தை சாப்பிட சொல்லுவாங்க. அதுவும் மழை காலமாக இருக்கும் பொழுது நமக்கு இம்யூனிட்டி வரணும் அப்படிங்கிறதுக்காகவும். ஸோ இந்த தீபாவளி மருந்தும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நிறைய பேர் நீங்கள் தெரிஞ்சிருக்கோம் தீபாவளி மருந்து இல்லாட்டாலும் அதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து இஞ்சி தான். ஸோ இந்த இஞ்சியை வந்து நல்லா வாங்கி கழுவி துருவிக்கோங்க, அதை நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி சாறு எடுத்திங்கன்னா அதை அப்படியே செட்டில் பண்ண வைங்க, ஏன்னா கீழே வந்து அந்த சுண்ணாம்பு வந்து தங்கிடும். மேலே இருக்கிற சாறை மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு பங்கு இஞ்சி சாறு எடுத்திங்கன்னா அந்த இஞ்சியோட சேர்த்து ஓமமும் போட்டு அரைச்சிக்கோங்க. ஸோ ஒரு பங்கு சாறுக்கு அந்த சாறு வந்து பொங்க விடணும். அந்த சாறு பொங்கும் பொழுது எங்கள் வீட்டில் செய்கிற முறை இது, தனியாக வந்து ஒரு இந்த தீபாவளி லேங்கத்துக்குன்னு எங்கள் அம்மா பொடி செஞ்சு வச்சுருப்பாங்க பாட்டி, அந்த பொடியை வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் அதில் நெய், நல்லெண்ணெய் போட்டு நல்லா கலரி இறக்கும் பொழுது தேன் விடுவாங்க. ஸோ இந்த முறை வந்து எங்கள் வீட்டில் செய்யக்கூடிய தீபாவளி லேகியம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு முறையில் வந்து செய்வாங்க. இது முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து புத்தாடையை பெரியவர்கள் இடத்திலிருந்து அவர்கள் காலில் விழுந்து வணங்கி அந்த புத்தாடையை வாங்கி உடுத்தி கொள்ள வேண்டும். இது எதற்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே நம்மளுடைய வீட்டில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதங்கள் வேண்டும். நமக்கு தலைமுறை தலைமுறையாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அந்த புத்தாடையை கொடுத்து சின்ன பசங்க கட்டிக்கணும் அப்படிங்கிறது தான். இது எத்தனை நாளாக இந்த முறையெல்லாம் கொண்டாடுறாங்க இல்லை இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களான்னா எனக்கு தெரியல, பட் எங்கள் வீட்டில் ஸ்டில் வி ஃபாலோ த சேம். அடுத்தது புத்தாடையெல்லாம் உடுத்தி நம்ம வந்து பிரத்யேகமாக ஏதாவது அன்றைக்கி ஒரு பூஜை பண்ணலான்னா லக்ஷ்மி பூஜை பண்ணுங்கள். விளக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த ஐப்பசி மாதத்திலேயே மண்ணகலுக்கு மிகவும் பெருமை உண்டு. அதனால் இந்த புத்தாடையை உடுத்திட்டு ஒரு ஆறு தீபங்கள் நம்ம மகாலட்சுமிக்காக நெய் தீபம், மண் அகல் தீபம் வீட்டில் வந்து நீங்கள் ஏற்றி வச்சு புது அகல் வாங்கி ஏற்றுங்க. வீட்டில் அத்தனை ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒன்று. இந்த மண் அகல் விளக்கு ஏற்றுறீங்க இல்லையா தீபாவளியில், ஸோ கீழே கொஞ்சோண்டு பச்சரிசி போட்டுக்கோங்க, ஒரு ரூபாய் காசு வைங்க, மேலே விளக்கு வைங்க. இந்த முறையில் ஆறு தீபம் ஏற்றும் பொழுது மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் அவங்கவுங்களது தான், ஏன்னா பாதி பேர் வீட்டில் நான்வெஜ் தான் இன்றைக்கி செய்வீங்க. ஸோ அந்த சாப்பாடு விஷயத்தில் நான் எதுவும் சொல்லலை. மகாலட்சுமிக்கான பூஜை செய்து தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளியினுடைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.